என்ன செல்லாங்களா, ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, கிளம்பிட்டோம். சரி கண்மணி, நீ பசங்களை கண்மணி நீ குழந்தைங்கள இந்த ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வந்துரு. ஆ சரிங்க, வாங்க செல்லுங்களா. அம்மா உங்களை பஸ் ஸ்டாப்பில் விட்டுறேன். சரிம்மா, வாங்க போலாம், வாங்க போ. குழந்தைங்களா, இப்போ வந்து உங்களுக்கு எத்தனாவது பீரியடு? தேர்ட் பீரியடா உங்களுக்குலாம்? இப்போ கேம்ஸ் பீரியடுமா? எல்லோரும் கிரவுண்டுக்கு வாங்க, நம்ம பிடி இன்னைக்கு நல்லா ஜாலியாக விளையாடலாம். ஏடு அங்கே தான் நல்லா இருக்கும், எனக்கு அந்த ஜாலிடே, எனக்கு அந்த பிடி பீரியட் இருக்கு தெரியுமா, சறுக்கெல்லாம் இருக்கும்டே, அங்கே தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, அங்கே வந்து சறுக்கா தான் அவங்க இன்னொரு பிடி பீரியட் சொல்லி இன்னொரு நல்ல யோகா தானே பண்ண விடுவாங்க, அதனால தான் எனக்கு அந்த இது பிடி அந்த பிடி பிடிக்காது. எனக்கு இந்த என்ஜாய் பண்ணுற பிடி பீரியட்னா பிடிக்கும், யோகா பிடிக்காது. எனக்கு வந்து இந்த சறுக்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதாண்டே பிடிக்கும். அப்படியா, சரி சரி சரி, வாங்க வாங்க போகலாம். பிள்ளைங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம், பண்ணலாமா? ஒன் மிஸ் என்ன மிஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கீங்க, கேம் கிடையாதா? ஆமாம், இன்றைக்கி வந்து பிரின்ஸிபல் மேம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து வந்து இன்றைக்கி யோகா தான் வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் இன்றைக்கி யோகா தான் உங்களுக்கு. ஐயோ, இதுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம்ல, இதுக்கு நம்ம கிளாஸ்லேயே இருந்திருக்கலாம் வராம. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், இந்த மாதிரி கை ரைட் சைடு, அப்புறம் மேலே கீழே, இந்த மாதிரி நம்பர் 10 வரைக்கும் நீங்களாக கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருங்கண்ணே, நான் இப்போ வந்துடுறேன். ஓகேம்மா, 1 hour ஆகிட்டு எல்லோரும் கிளாஸ்க்கு கிளம்பலாம் சரியா? என்ன பண்ணீங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் கிளாஸ் வரலதான் பிரேக் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நான் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும்? போகக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போகணும் சரியா? மிஸ் அர்ஜென்ட் ஒன் பாத்ரூம் மிஸ். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. சரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்புங்க சரியா? பாருடி, ஒன் பாத்ரூம் கூட விட மாட்டேன், கண்டிப்பாக இன்னைக்கு எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், நானும் அப்பாட்ட சொல்லி அப்பாவை நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் சரியா? சரி. என்ன தங்கங்களா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாப்பா, ஸ்கூல் விட்டு வந்துட்டோம். சரி தங்கங்களா, ஆனால் ஏன் ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்க, உன் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குதேம்மா. அம்மா, மேத்ஸ் மிஸ் ஒன் பாத்ரூம் கூட விட மாட்டேங்கிறாங்கம்மா, நீ வந்து சொல்லு நாளைக்கு ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு சரியா? ஏன் தெரியுமா, ஒன் பாத்ரூம் கேட்டு எனக்கு விடவே மாட்டுறாங்க தெரியுமாம்மா. அப்படியாம்மா, நாளைக்கு நான் டைரியில் நோட் பண்ணி விடுறேன், மிஸ்ஸு விடுவாங்க சரியா? என்ன ராகுல், நீ பாப்பாவை பார்த்துக்கிறது இல்லையா, நல்லா பார்த்துக்கிட வேண்டாமா? மிஸ்ட நீ சொல்ல வேண்டிதானே? சரிம்மா, நீ குழந்தைங்க டைரியில் நோட் பண்ணி விட்டுரு. சரிங்க, நான் நோட் பண்ணி விட்டுறேன். சரி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. நீ இந்த கேம் விளையாடுவோம் சரியா? ஓகே ராகுல், இதில் பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு. ஆமாம் ஆமாம், ஏ நீ விரட்டு, அவனை பிடி பிடி, சீக்கிரமாக விரட்டு. ஏ ரோசி சைனி, நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நம்ம விளையாடலாம். ஏய் வாங்க வாங்க, விளையாடலாம், அந்த கேம் சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த கேமில் பாரு சூப்பராக இருக்கு, அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கு பாரு. ஏய் அதை அடிடா, ஏய் இதை அடி, அங்கே ஓடுது பாரு அது. என்ன பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் மொபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை விளையாடுங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன், இப்படி மொபைலே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண் என்னத்துக்காகும்? ஆ, வெளியே போய் விளையாடுங்க ஏதாவது. வெளியே போய் ஓடி விளையாடுறதே கிடையாது, எப்பவும் மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு மொபைலே தான் பார்த்துக்கிட்டு. என்னீங்க முதல்ல எல்லாரும்?
இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் வயிறு வலிக்கு, அது வலிக்கு, இது வலிக்குன்னு சொல்லுது. எந்திரிங்க. ஏசானா பாரு, கரெக்டா முடிக்க போகும்போது உங்க அப்பா வந்துட்டாங்க. ஐயோ, இந்த கேம் முடியவே இல்லையே. சரி, எந்திரிப்போம். இதுக்கு மேல இருந்தா எங்க அப்பா அவ்வளவுதான். செல்ல குட்டிங்களா, சீக்கிரமா தூங்குங்கம்மா, காலையில ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. கொடுத்த ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, தூங்குங்க சீக்கிரமா, காலையில எழும்பணும். சனா, ராகுல் குட்டி, எழும்புங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. தங்கம், 7:00 ஆயிட்டுமா, சீக்கிரமா எந்திங்க. அப்பா அப்பா, ரொம்ப குளிருதுப்பா, எந்திக்கவே முடியலப்பா, வயிறு வேற வலிக்கிற மாதிரி இருக்குப்பா. இல்ல தங்கம், இன்னும் 1 மந்த்ல உனக்கு டெஸ்ட் வந்துடும், சீக்கிரமா கிளம்பி போமா, அப்பதான் நல்லா படிக்க முடியும். சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலப்பா, ரொம்ப போர் அடிக்குது, எரிச்சலா இருக்குப்பா. எனக்கு இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கலப்பா, வேற ஸ்கூலுக்கு மாத்துங்கப்பா. ஏன் தங்கம், என்னாச்சு? இந்த ஸ்கூல் நல்லா தானே இருந்தது உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே பழகுறாங்க? அப்புறம் என்னம்மா போர் அடிக்குதுப்பா? கேம்ஸ் பீரியட்னு கூட்டிட்டு போய் அங்க போய் யோகா பண்ண சொல்றாங்கப்பா, விளையாடவே விட மாட்டேங்காங்க, எரிச்சலா இருக்குப்பா. அப்படியா? சரிம்மா, நான் சொல்லிடுறேன் உங்க மிஸ்டர். அது மழை டைமா இருக்குல்ல, அதனால உங்களுக்கு கிரவுண்ட்ல மழை பெய்யும்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ள இருக்கிறதுக்காக யோகா பண்ண சொல்லியிருப்பாங்கம்மா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை எல்லாம் சரியானோடனே கிளாஸ் வச்சிருவாங்க. அப்புறம் பாத்ரூம் கட்டாலும் விடவே மாட்டாங்கப்பா. தங்கச்சிய, அப்படியா? நான் உனக்கு இன்னைக்கு டைரியில நோட் பண்ணிடுறேன், ஓகேவாம்மா? முடிஞ்சா நான் ஸ்கூலுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேப்பா. சரி தங்கம், ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் வந்து சொல்லிடணும், சரியா? நீ கவலைப்படாத, நான் வந்து உங்க மிஸ்ட சொல்லிடுறேன், சரியா? உனக்கு பிரேக் விட சொல்லி. ஓகேப்பா. அப்பா, நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன், நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன், பை பா. இந்த தங்க பொண்ணு ஜாலி ஆயிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.